मीनास वीलॉग चैनल इंडियन फूड रेसिपी टेलरिंग रंगोली अंड एडवेंचर स्टोरी पत्ति तेरिंजिक चैनल सब्सक्राइब पन्नुंगे एंड मरक्काम बेल बटन प्रेस पन्नुंगे वेलकम टू माय चैनल मीनास वीलॉग इन्निक्की नम्म वीडियो उरलकिळंगु वच्चि पोटेटो सिसिल सेय्यलाम नल्ला क्रिस्पीया टेस्टीया एप्पडी सेय्यलाम पाक्कलाम वांग सो टाइम वेस्ट पन्नाम वांग वीडियोक्कुल्ल पोयिरलाम पोटेटो सिसिलुक्कु तेवैयान पोरुल उरलकिळंगु कॉर्नफ्लावर माव कडले माव अरिसी माव मिळगाय दूळ मंजल दूळ करी मसाला दूळ कोत्तमल्लि करवेपिले उप्पु तेवैयान अळवु इप्पो वांग एप्पडी सेय्यलाम पाक्कलाम उरलकिळंग नल्ला तोल सीवि वाश पण्णि एडुत्तुकोंग इदु नील नीलमा ओरे सैज़ल कट पण्णि वेच्चिकोंग பாருங்க இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ ஒரு கடாயில நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வெச்ச உருளைக்கிழங்க சேத்திரலாம் இப்போ நான் சுடு தண்ணி காய வெச்சி வச்சிருக்கறேன் அதையும் சேத்திறேன் நல்ல உருளைக்கிழங்க சுடு தண்ணியில நல்ல டிப் பண்ணி விடுங்க இப்போ அதிலே ஒரு ஸ்பூன் உப்பு சேத்தி ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுடுங்க அப்பதான் அந்த உப்பெல்லாம் அதல சேர்ந்து நல்ல டேஸ்ட் கொடுக்கும் இந்த பொட்டேட்டோ சிசில் தயிர் சாதத்துக்கு ரசத்துக்கு ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ்க்கு சூப்பரா இருக்கும் ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் இந்த உருளைக்கிழங்க தனியா எடுத்து வெச்சிரலாம் நான் ஸ்டவ் ஆன் பண்ணல ஆஃப்ல தான் இருக்கு இப்போ இது மேலயே கொஞ்சம் கோல்ட் வாட்டர் ஊத்திடலாம் அப்பதான் கிறிஸ்பியா வரும் இதல தண்ணி எல்லாம் வடிஞ்ச அப்புறம் ஒரு பவுல்ல சேர்த்துடுங்க இப்போ இதோடயே 1 கப் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துடுங்க 2 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துங்க 1 ஸ்பூன் கள்ள மாவு காரத்துக்கு ஏத்த மாதிரி மிளகாய் தூள் சேர்த்துடுங்க கரம் மசாலா தூள் 1 ஸ்பூன் சேர்த்துடுங்க சிறிதளவு மஞ்சள் தூள் சேர்த்திரலாம் உப்பு தேவையான அளவு சேர்த்துட்டு கொத்தமல்லி தழை சின்ன சின்னதா கட் பண்ணி போட்டுக்கோங்க அதே மாதிரி கருவேப்பிலையும் சின்ன சின்னதா கட் பண்ணி போட்டுக்கோங்க தண்ணி ஏதும் சேர்க்காம நல்லா mix பண்ணி விட்டுக்கோங்க ஆல்ரெடி உருளைக்கிழங்கலயும் தண்ணி விடும் உங்களுக்கு ட்ரையா இருந்துச்சுனா தண்ணி தெளிச்சிட்டு mix பண்ணி விட்டுடுங்க எல்லா உருளைக்கிழங்கலயும் நல்ல மசாலா ஓட்டற மாதிரி நல்ல mix பண்ணி விட்டுடுங்க இது பொரிக்கிறதுக்கு ஒரு கடாயில எண்ணெய் ஊத்தி சூடு பண்ணிக்கலாம் எண்ணெய் நல்லா சூடான பார்த்து mix பண்ணி வெச்ச உருளைக்கிழங்க பொரிச்சி எடுத்துடுங்க உருளைக்கிழங்கு நல்லா வேகணும் நல்லா திருப்பி விட்டு வேக விடுங்க இந்த நல்ல சலசலப்பெல்லாம் போன பார்த்து நம்ம எடுத்துறலாம் நல்லா ரெட்டிஷா நல்லா வெந்து வந்திருக்கு இப்போ எடுத்துறலாம் இதே மாதிரி மீதி இருக்கிற உருளைக்கிழங்கையும் நல்லா பொரிச்சி எடுத்துக்கோங்க நம்ம பொட்டேட்டோ சிசில் நல்ல கிறிஸ்பியா வந்திருக்கு பார்த்தாலே உங்களுக்கே தெரியும் சோ இது நீங்களும் வீட்ல ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க நீங்க நம்ம சேனல்ல இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்